இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குது, நீங்கள் இரண்டாவதாக ஒரு சிலிண்டர் வாங்க போகிறீங்க. அதை வாங்குவதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது பலரும் சந்திக்கும் மிகப்பெரும் பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய சிலிண்டர் காலியான பிறகு நம்ம ரீஃபில்லிங்க்கு ஆர்டர் பண்ணிருப்போம். ஆனால் நம்ம ரீஃபில்லிங்க்கு ஆர்டர் பண்ணி உடனே நமக்கு சிலிண்டர் வராது, 2 அல்லது 3 நாட்கள் டிலே ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா, சிலிண்டர் இல்லாமல் சமையல் செய்வதெல்லாம் மிகவும் கடினமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இரண்டாவதாக ஒரு சிலிண்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலிண்டர் காலியானால் கூட நீங்கள் ரீஃபில்லிங்க் ஆர்டர் பண்ண பிறகு இன்னொரு சிலிண்டர் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். தற்போது பார்த்திங்கன்னா, இரண்டாவது சிலிண்டர் வாங்குவதும் மிகவும் எளிது தான். ஃபஸ்ட்டு வாங்கின சிலிண்டர் யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து சிலிண்டர் புக்கை வந்து சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு எடுத்து போயிட்டு அடிஷ்னல் டிபிசி வேணும்னு கேட்கணும். டிபிசினால் டபுள் பாட்டில் கனெக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் டிபிசி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சிலிண்டர் புக்கு கேட்பாங்க. நீங்கள் சிலிண்டர் புக்கு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் ஐடி, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே சிலிண்டர் வாங்கின கஸ்டமர் தான் வந்திருக்காரான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 2530 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரில் வந்து 1450 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஃபுல் சிலிண்டருக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 960 ருபீஸ். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்டுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹120 சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அது டைரெக்டாக உங்களோட வீட்டுக்கே வந்துடும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக இரண்டாவது சிலிண்டர் கனெக்ஷன் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.